ஊர் சனம் தூங்கிருச்சு, பிக் பாஸ் சனம் தூங்கலையே. ரியோ எதுக்கு ஆங்கிரியோ? ஊர் பிரச்சனை ஆகலாம், ஆனால் துபாகோ ஒரு பிரச்சனையானா? குறுக்கெழுத்து போட்டி என் நான்கிற்கான சரியான விடைகள் மற்றும் அதன் வெற்றியாளர் யார்? வெல்கம் டு வலைமனை. இது வடை பாயசம் வித் வலைமனை எபிசோட் 2. வடை பாயசம்ல ட்ரெண்டிங்ல இருக்கிற விஷயங்கள் குறித்து நம்ம அலசிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க பிக் பாஸ் குறித்து நம்ம சில விஷயங்கள் பார்ப்போம். மேலும் செப்டம்பர் மாதம் முழுசும் வலைமனையில குறுக்கெழுத்து நட்சத்திரம்னு ஒவ்வொரு வாரமும் புதிர்போட்டி நடத்தினோம். அதில் முதல்ல சரியான பதில் அனுப்புனவங்களுக்கு ஓட்டி காப்டைஸ் வழங்கும் சன்கிளாஸை பரிசாக அமைச்சுட்டு இருக்கோம். கடைசியாக வெளியிடப்பட்ட குறுக்கெழுத்து புதிர்போட்டிய நான்கிற்கான சரியான விடை என்னென்ன, அதில் வெற்றி பெற்றது யார் அப்படின்ற விவரத்தையும் இந்த எபிசோடில் பார்ப்போம். ஒரு சனம் தூங்கிடுச்சு, ஆனால் பிக் பாஸ் பார்க்குற சனம் தூங்கவே தூங்காது. அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி பிக் பாஸ்லேயே ஒரு சனம் வேறு இருக்காங்க, அவங்களே மற்ற கண்டஸ்டன்ட் தூங்க விட மாட்டாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு நாமினேஷனில் அவங்க முன்னணியில் நிற்கிறாங்க ஒரு வாரத்துலேயே. எப்பவும் போலவே இந்த வாட்டியும் மிக்சட் வெரைட்டி ஆஃப் கண்டஸ்டன்ட்ஸ் வந்திருக்காங்க. ஏஜ்லேயும் சரி, பேக்ரவுண்ட்லேயும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபைல்ட்டு நல்லா ஒரு வெரைட்டியான கண்டஸ்டன்ட்ஸ் வந்திருக்காங்க. யூஸ்வலாக பிக் பாஸ்னாலே அதில் ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டுருக்கும். சீசன் 4ல் முதல்ல ஆரம்பித்த பஞ்சாயத்துன்னு பார்த்தா அனிதா சம்பத் அவங்களும் சுரேஷ்க்கும் இடையே நடந்த அந்த எச்சில் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லலாம். நியூஸ் ரீடர்ஸை நான் சொல்லலை, நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரியான வாக்குவாதங்கள் போயிட்டு இருந்துச்சு. அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா அனிதா ரொம்ப ரிப்பீட்டடாக அந்த எச்சல திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஒரு கட்டத்தில் என்ன தப்பாக காமிச்சிடுவாங்களோன்ட்டு பயமாக இருக்குது அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த டைலாக் நம்ம ரிப்பீட்டடாக எல்லா சீசன்லையும் கிட்டத்தட்ட கேட்டுகிட்டே வரும், என்ன தப்பாக காமிச்சிடுவாங்களோ பயமாக இருக்குது அப்படின்ட்டு. உள்ளே என்ன நடக்குதோ அதை தான் அவங்க காட்டுறாங்க. நிறைய விஷயங்களை நமக்கு ஒளிபரப்பாமல் இருக்கலாமே தவிர, ஆனால் ஒளிபரப்புறது எல்லாமே உள்ளே நடந்தது மட்டும்தான். ஃபர்ஸ்ட் சீசனில் சக்தி காயத்ரிலாம் கூட இதே மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி ஞாபகம் இருக்குது எனக்கு. அனிதாவும் எடுத்த இதே டெம்ப்ளேட்டில் போகிறாங்களே அப்படின்னு யோசிச்சாலும் டக்குனு ரியோ ஒரு கட்டத்தில் சொன்னார், சொன்னால் புரிஞ்சுக்கோ, திரும்ப திரும்ப அதே சொல்லாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு பக்குவமாக சொன்னார். அது அது எடுத்துக்கிட்டாங்களா தெரியல. அனிதா அதுக்கப்புறம் அந்த விஷயங்களை கையில் எடுக்கலை. ஸோ அது ஒரு ஆசுவாசமாக இருந்தது நமக்கு. எந்த ஒரு பெரிய ஒரு விஷயமும் இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் வீக். ஆனால் முடியும் போது இந்த பாலா வந்து சனம் அவங்க பங்கு பெற்ற அந்த பியூட்டி கான்டெஸ்ட் வந்து அந்த ஆர்கனைசேஷனை டுபாக்கோர்னு அவர் சொன்னது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆச்சு. சனிக்கிழமை சனம் அதை முன் வச்சப்போ கமல் வந்து அதையே நீங்கள் பெருசுப்படுத்துறீங்க, சொன்னால் உங்களை சொன்னதான் எடுத்துக்கிறீங்க, அந்த கிளிப்பிக்ஸ் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அது கொஞ்சம் சீரியஸான விஷயமாக தான் இருந்தது. நேச்சுரலாக சனம் அவங்க வின் பண்ணது அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம், நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், அச்சீவ் பண்ணியிருக்கோன்ட்டு. அதை வந்து ஒரு டுபாக்கோர்னு பாலா சொல்லும்போது அது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ஏதோ ஒன்று அச்சீவ்மெண்ட் சின்ன லெவலில் இருந்தாலும் யோசிக்கும் போது அது யாரோ ஒருத்தர் இதெல்லாம் நான் பெருசாக அது ஒரு டுபாக்கோர்னு சொல்லும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். அது ரொம்ப அழகாக கமல் வந்து சண்டே வந்து அதை கிளிப்பிங்ஸ் பார்த்துருப்பார் போல அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லி அதை தீர்த்து வச்சுருந்தார். ஆனால் அந்த பப்ளிக்கில் பேசிட்டு திரும்பவும் சனம் கிட்ட தனியாக வந்து பேசும்போது திரும்பவும் அதை அழுத்தி சொன்னார். அவர் ஒரு நான் டுபாக்கிறோன்னு சொல்லுவேன், நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப ஒரு உறுதியாக இருந்தார். அவரையும் அப்படி பிஹேவ் பண்ணார் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் எனக்கு லைட்டாக தோணுச்சு. கடந்து வந்த பாதையில் நிறையா வெயிட் உள்ள ஒரு ஸ்ட்ரகிள் அவர் முன் வச்சுருந்தார். அவர் பேசி முடிச்சுட்டு வரும்போது எல்லாருமே அவரை கட்டி பிடிச்சி தழுவுறாங்க, எல்லாருமே அவரை வந்து க்ரீட் பண்ணும்போது சனம் மட்டும் வந்து என்னால் கனெக்ட் பண்ண முடியல, உங்கள் பெயின் புரியுது ஆனால் என்னால் கனெக்ட் பண்ண முடியலன்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க. அப்போ அவர் பெருசாக ரியாக்ட் பண்ண மாதிரி இருந்தது. மேபி அதில் அவர் ஹர்ட்டாக இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் சனம் கிட்டே இப்படி திரும்ப திரும்ப ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருவேளை அதில் அவர் எதனா ஹர்ட்டாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஃபிசிக்கலாக வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நிறைய பேர் விர்ச்சுவலாக அவங்களோட காலடி தடத்தை எடுத்து வைக்காமே இருந்தாங்க லாஸ்ட் வீக்கில். ரொம்ப கேப்ரியல்லா, ஆஜித், வீல்முருகன் இவங்களாம் ரொம்ப ஒரு அவங்களுடைய ப்ரெசன்ஸை காமிக்காத மாதிரி இருந்தது. அட்லீஸ்ட் வேல்முருகன் சிவானி கூட எல்லோரும் சொல்லி சொல்லி அவங்களை காமிச்சிட்ருக்காங்க, ஆனால் ஆஜித்தோ இல்லை கேப்ரியாலோ எதுவுமே பண்ணாத மாதிரி இருந்தது. ஆனால் கடைசியில் சண்டேயில் வந்து ஹார்ட் பிரேக் குத்தும்போது ஆஜித் வந்து ஒரு ஃபஸ்ட்டு அவருடைய காலடி தடத்தை எடுத்து வச்ச மாதிரி இருந்தது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராங்கான இம்பேக்ட் நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்த மாதிரி இருந்தது. அவர் ஆரிக்கு கொடுத்த ஹார்ட் பிரேக், ஆரி வந்து ஆஜித்துக்கு ஃபஸ்ட் ஹார்ட் பிரேக் கொடுத்துட்டு நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், எதுவும் நடந்துட்டு அப்புறம் சொல்லாமல் கொள்ளாமல் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ண போயிட்டாரு, அது வந்து எனக்கு கஷ்டமா இருந்தது, இன்னும் ஒரு கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணி ஒரு ஹார்ட் பிரேக் கொடுத்தாரு. ஸோ ஆஜித் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தவர். டக்குன்னு அந்த ஹாரிக்கு ஒரு ஹார்ட் பிரேக் கொடுப்பாருன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அவர் இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு இம்பாக்ட் அந்த இடத்துல கொடுத்தாரு. அவர் ஹாரிக்கு ஹார்ட் பிரேக் கொடுத்துட்டு நாமினேட் பண்ணிட்டு வரும்போது அந்த அட்வைஸ் அது தேவையில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துட்டு அதில் லாஜிக் இல்லைன்னு நினைக்கிறேன்னு ரொம்ப டீசெண்டாக ஒரு அவருடைய தரப்பை முன் வச்சு ஒரு ஹார்ட் பிரேக் கொடுத்தாரு. ஸோ ஆஜித்தோட ஒரு ஃபர்ஸ்ட் காலடி தடமாக நான் அதை பார்க்குறேன். எல்லாருமே ஆஜித் மேலே வந்து அவர் கற்றுக்க மாட்டாரு, நாங்கள்
எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், அவர் வில்லிங்காக இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆரியும் வந்து ஒரு மோட்டிவேட்டராக நிறைய பேருக்கு விஷயங்களை கற்றுத்தரவராக தன்னை முன்னிறுத்திக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதை வந்து நிறைய கண்டஸ்டன்ஸ் அதை வெல்கமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருமே வில்லிங்காக வரும்போது தான் அந்த இடத்துல நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ நம்மளாக போய்ட்டு உட்காந்து கற்றுக் கொடுக்கும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமையோ திணிக்கிற மாதிரியோ ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அது செட் ஆகாது. சிவானிக்குமே ஆரிய உட்காந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஏதோ சாப்பிட்டே கேட்ட மாதிரி, கொஞ்சம் அன்இன்ட்ரெஸ்டடாக கேட்ட மாதிரி தான் இருந்தது. ஆஜித்தும் நேச்சுரலாக அதை விரும்பலை அப்படின்றது அந்த ஹார்ட் பிரேக்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கு. உள்ள பிக்பாஸில் இருக்கிற எல்லாருமே ஒரு செலிப்ரிட்டிஸ், ஏதோ ஒரு வகையில் அறியப்பட்டவங்க, ஒரு நோட்டபுளான பர்சன்ஸ் தான் சூஸ் பண்ணி பிக் பாஸ் ஹவுஸில் உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். மேபி ஆஜித்துக்கும் ஒரு சின்ன வயசுலேயே நான் இந்த மாதிரி ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கேன்ற ஒரு ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அங்கே இருக்கும்போது ஸோ யார் யார் கற்றுக் கொடுக்குறது அப்படின்ற கிளாஷஸ் வரலாம். ஸோ இவங்க சின்னவங்களாக நினைக்கலாம், அவங்க பெரியவங்க நினைக்கலாம், பட் அங்கே நேச்சுரலாக அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ பிக் பாஸோட அடிப்படையே இதுதான்றப்போ இது வந்து ஆஜித்தோடைய ஒரு ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மூவ்மெண்ட் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். வெளியே மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கோ இல்லையோ உள்ள கண்டஸ்டன்ஸே வந்து ஒரு ஃபேவரட்டிசம் வச்சுருப்பாங்க. அதாவது போன சீசனில் தர்ஷன் தர்ஷன் அப்படின்னு எல்லாருமே அதை முன்னிலைப்படுத்திட்டே இருந்தாங்க. தர்ஷன் மற்ற கண்டஸ்டன்ஸ் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த ஒன் வீக்லேயே நல்ல ஒரு பேர் எடுத்தது பாலா. அதுவும் ஒரு கடந்து வந்த பாதையை சொல்லிட்ட பிறகு அவருடைய ஒரு ரேட்டிங் அங்கே ஹை ஆகிடுச்சு. அதனாலேயே ஃபஸ்ட்டு டுபாகோருன்ற ஒரு பிரச்சனை கான்ட்ரவர்சி வந்தப்போ அதை அவர் தவிர்க்க பார்த்தாரு. அதுக்கு கொஞ்சம் பேர் சப்போர்ட்டும் பண்ணாங்க. ரம்யா பாண்டியன், சம்யுக்தா போன்றவங்க அவரை சப்போர்ட்டும் பண்ணாங்க. ஆனால் சண்டே கமல் அதை ரீஇன்ஸ்டேட் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ண பிறகு அவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். நீங்கள் பண்ணது தப்புன்ட்டு சொன்னோடனே அவரோட இமேஜ் கொஞ்சம் இறங்கின மாதிரி அவர் கொஞ்சம் உருன்னே இருந்தார். இப்போ மண்டே நாமினேஷன் இந்த ஃபேஷன் ஷோலெல்லாம் கூட அவர் அந்தளவுக்கு ஒரு முகம், ஒரு லாஸ்ட் வீக்கில் இருந்த அந்த கேஷுவலாக அவர் இருந்த அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அவர்கிட்ட பார்க்க முடியல. இது நிறையா முறை பிக் பாஸில் நம்ம பார்த்துருப்போம், என்ன இருக்குன்னு தெரியாது. ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க, ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க, பொலைட்டாக இருப்பாங்க, ஆனால் டக்குன்னு ஒரு நாள் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு டென்ஷனாகி கத்திட்டு ஒரு இஷ்யூ ஆக்குவாங்க. இது பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே நடக்கிற அழுத்தங்களால் டக்குன்ட்டு அவங்களுக்கு வர பிஹேவியரா, இல்லை போட்டியில் அவங்களுக்கு எதனா சொல்லப்படுதா, இதுவும் வந்து ஒரு யுக்தியா அப்படின்னு நமக்கு சில விஷயங்கள் புரியாது. அதே போலன்னு தெரியவோட பிஹேவியர் இருந்தது. அவர் சுரேஷ் ரொம்ப கேஷுவலாக தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி அந்த மாஸ்க் விஷயத்தை பற்றி சொல்லும்போது ரொம்ப கேஷுவலாக சொன்னார். இதுக்கு மேலே பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு ஃபன்னி டோன்லேயோ ஹர்ட் பண்ண டோன்லேயும் சொல்லியிருக்காரு. ஆனால் ரியோக்கு அவரை குறிப்பிட்டு சொல்லும்போது ரொம்ப ஜென்ரலாக தான் சொன்னார். ஆனால் அதுக்கு வந்து ரியோ டக்குன்ட்டு ஒரு கோவப்பட்டு எனக்கு இது ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, ஏதாவது கிடைக்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் அவர் இருந்தாரா தெரியல. ஸோ அவர் பண்ணது கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருந்தது. இப்போ ஃபஸ்ட் வீக் நாமினேஷன்ஸ் இப்போ தான் போயிருக்கு, இந்த வாரம் யார் எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ பிக் பாஸ் குறித்து நான் சொன்ன கருத்துக்களில் உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருக்கா, இல்லை அது வந்து உங்களுக்கு ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் பிக் பாஸ் குறித்து நம்ம விவாதிப்போம். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு வலைமனை அண்ட் ஸ்டே டியூன். இந்த குறுக்கு எழுத்து புதிர் போட்டியில் நிறைய பேர் ஆர்வத்தோடு பங்கு பெற்றீங்க, உங்களுடைய பதில்களை அனுப்பிச்சிருந்தீங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. குறுக்கு எழுத்து புதிர் போட்டி சீசன் 2 குறித்த உங்களுடைய எதிர்பார்ப்புகள், சீசன் 1லேருந்து சீசன் 2 எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க. குறுக்கு எழுத்து நட்சத்திரம் புதிர் போட்டியின் 4 சரியான விடைகளை பார்ப்போம். கிளாசிக் நகைச்சுவை திரைப்படம் காதலிக்க நேரமில்லை, 2 அடுத்த பதக்கம் வெண்கலம், போர்க்களத்தில் உதித்தது பகவத்கீதை, சரத்குமார் நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படம் புலன் விசாரணை, புதிர் வடிவம் விடுகதை, அஜித் விஜயுடன் நடித்த நடிகை சங்கவி, குறுக்கெழுத்து புதிர்களில் இருக்கும் கட்டம், ஓர் நாயகன் சிம்பு அப்படின்றது நம்ம ஃப்ரேம் பண்ணியிருந்த விடை, சில பேர் பிரபுன்னு அமைச்சிருந்தாங்க. ஸோ மற்ற கட்டங்கள் பாதிக்காத வகையில் அங்கே பிரபுவும் சரியான விடை தான். ஸோ பிரபுன்னு அமைச்சிருந்தாலும் அது சரியான விடையாகவே ஏற்றுக்கொள்ளப்படும். பயணப்பட வாகனம், காய வைத்த உணவு கருவாடு, கலை என அழைப்பர் கற்றுக்கொண்டால் நல்ல கைத்தொழிலும் ஆகும் தையல், கண்மணிக்கு அடுத்து காற்று வெளியீடை, ஆடம்பரம் வெளிவேடம் பகட்டு, கலகம் சண்டை இங்கே ரா இல்லை, கலவரம் ரா இல்லாமல் சரியான பதில் கலவம், ஒரு நகைச்சுவை படம் கலகலப்பு, போருக்கு செலவும் முன்னர் ஊருக்கு செலவும் இது வேண்டும், புறவி, மஞ்சள் பந்து, சூரியன் அல்ல லட்டு, இங்கே எழுத்துக்கள் இடம் மாறிய ரசனை வரிகள், கவிதை என்ற வார்த்தை இடம் மாறியிருக்கு, தெனாலிராமன் ஒரு விகடகவி, இதற்குள் ஒரு மரம் இருக்கும் விதை, அழகிய லைலா, இதை வைத்து துப்பறிவார்கள் தடயம், பறந்து விரிந்திருக்கும் வான், சுடித்தனம் செய்யும் குழந்தைகளுக்கு இது உண்டு என அழைப்பர் வால், குறுக்கெழுத்து புதிர் என் 4 சரியான விடைகளை பார்த்தோம். இப்போ இந்த புதிரில் கலந்துக்கிட்டு தங்களுடைய விடைகளை அனுப்பியவங்க யார் யாருன்னு பார்ப்போம். வீணா, சித்ரகுமாரன், சுஜாதா கே, கேபி அனிஷ் ஆதித்யன், கே சிந்தியா, கார்த்திகேயன் மோகன், என் விஸ்வா, டாக்டர் லாவண்யா ஆர்.
இவங்களில் சரியான விடை அனுப்பியிருக்கவங்க 5 பேர். முதல்ல அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதில் அளித்து வலைமனை குறுக்கெழுத்து நட்சத்திரம் 4 தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர் வீணா. வெற்றி பெற்ற வீணா அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். பங்கு பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ தொடர்ந்து வலைமனையை நீங்கள் ஃபாலோ பண்ண, வலைமனைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றியுடன், சுகுமார் சுவாமிநாதன்.